हलो फ्रेंड्स, वेलकम बैक टू कृष्णा कुकिंग चैनल। इनकी नम्बर पाक रेसिपी अब पाती सुटा पाती रोम सूपर और डिफ्रंट नम्बर ट्रे पड़ी कंपा नहीं ट्रे पड़ेंगे। वीडियो पाक नम्बर चेनल नहीं सब्सक्राइब अब सब्सक्राइब पक बेल बटन क्लिक पाको। சுரக்காய் கூட்டு செய்கிறதுக்கு சுரக்காயை கட் பண்ணி வச்சுக்கலாம். பச்சை மிளகாய், வெங்காயம், தக்காளி, பூண்டு இதெல்லாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கலாம். பாத்திரத்தை அடுப்பில் வச்சுக்கலாம். ஸோ அடுப்பில் வச்சுட்டு அந்த பாத்திரத்தில் எண்ணெயை ஆட் பண்ணிக்கலாம், ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். நம்ம ஆயில் நல்லா சூடானதுக்கப்புறம் சீரகம் ஒரு முக்கால் ஸ்பூன் வந்து நம்ம அதில் ஆட் பண்ணிக்கலாம். தாளிக்கிறது வந்து லாஸ்ட்டாக தான் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு மூணு பச்சை மிளகாய் வந்து நான் ஆட் பண்ணிக்கிறேன். அப்புறம் தட்டி வச்சுருக்கிற பூண்டை நான் ஆட் பண்ணிக்கிறேன். கட் பண்ணி வச்சுருக்கிற ஒரு பெரிய சைஸ் வெங்காயம், கொஞ்சம் நார்மல் சைஸாக இருந்தால் ரெண்டு வெங்காயம் போட்டுக்கலாம், இல்லாட்டி ரொம்ப பெருசாக இருந்துச்சுன்னா ஒரு வெங்காயம் போதும். அதை ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இதில் வந்து பார்த்திங்கன்னா கூட்டுக்கு மேக்ஸிமம் பாசி பருப்பு யூஸ் பண்ணுவாங்க, நம்ம துவரம் பருப்பும் யூஸ் பண்ணுறோம். ஸோ துவரம் பருப்பு ஒரு அரை கப்பு அதை போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பாசி பருப்பும் ஒரு அரை கப்பு நம்ம ஆட் பண்ண போகிறோம். பாசி பருப்பு ஒரு அரை கால் கப்புக்கு மேலே எடுத்துருக்கோம். பாசி பருப்பு ஃபுல்லாக நம்ம போடும்போது அது ஒரு டிஃப்ரெண்ட்டாக ஃபுல்லாக அந்த பாசி பருப்பு டேஸ்ட் லைட்டாக வரும் உங்களுக்கு. அந்த ஃபுல்லாகவே அந்த பாசி பருப்பு பேஸ் பண்ணி உள்ளாருக்கிறனால ஒரு சில பேர்த்துக்கு பிடிக்காது. ஸோ நம்ம வந்து கூட்டு வந்து பாசி பருப்பு ப்ளஸ் துவரம் பருப்பு இதை ரெண்டும் மிக்ஸ் பண்ணி பண்ணுறோம். அதனால் டேஸ்ட் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவும் நல்லா சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். அதேமாரி கூட்டு வந்து டைரெக்டாக குக்கரில் அதுமாரி வேக வச்சு இது பண்ணுவாங்க. பட் நம்ம வந்து வணக்கி அதாவது வதக்கி தான் நம்ம கூட்டு செய்ய போகிறோம். ஸோ இந்த பருப்பு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகட்டும், நல்லா கிண்டிக்கலாம், வதக்கிக்கலாம். ஓரளவுக்கு எல்லாம் மிக்ஸ் ஆகிடுச்சு. நெக்ஸ்ட்டு லைட்டாக இந்த பெருங்காயத்தூளை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். டைஜஷனுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஜீரணம் ஆகிறதுக்கு. அடுத்து வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற ரெண்டு தக்காளி நான் ஆட் பண்ணிக்கிறேன். போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வதக்கிக்கலாம். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கல்லுப்பு தேவையான அளவு ஆட் பண்ணிக்கலாம். இந்த கல்லுப்பு ஆட் பண்ணோன்னா இந்த வெங்காயம், தக்காளி இதெல்லாம் நல்லா கொஞ்சம் வதங்கும். ஸோ வதக்கிக்கலாம். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு 3 மினிட்ஸ் வதக்குனதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற சுரக்காயை இந்த வெங்காயம் தக்காளி வதக்குனதோட ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஒரு சில பேர் கொஞ்சம் சைஸ் வந்து சின்னதாக கட் பண்ணுவாங்க, ஒரு சில பேர் நம்ம மீடியம் சைஸில் கட் பண்ணுவாங்க. நான் கொஞ்சம் மீடியம் சைஸில் சுரக்காயை கட் பண்ணி வச்சுருக்கேன். இன்னும் கொஞ்சம் சின்னதாக வேணும் அப்படின்னா நீங்கள் கட் பண்ணும்போதே சுரக்காயை கொஞ்சம் சின்னதாக கட் பண்ணிக்கலாம். ஸோ இதில் வந்து மல்லித்தூள் லைட்டாக ஆட் பண்ணிக்கிறேன், மிளகாய்த்தூள், மஞ்சள் தூள் இதில் மூணும் நம்ம லைட்டாக ஆட் பண்ணிக்கலாம் கூட்டுக்கு. மிளகாய்த்தூள் ஆல்ரெடி மல்லித்தூள் ஆச்சு, இப்போ மிளகாய்த்தூள் வந்து ஆட் பண்ணுறோம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போது கூட்டு அந்த காய் வேகிறதுக்கு தேவையான வாட்டர் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 1/2 லிட்டர் வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம் தாராளமாக. நான் வந்து ஒரு மீடியம் சைஸ் ஒரு சுரக்காய் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ அதை தான் நான் இங்கே கூட்டாக உங்களுக்கு செஞ்சு கொடுத்துட்ருக்கேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது ஓரளவுக்கு அந்த சுரக்காய் கூட்டு கொதி வந்ததுக்கப்புறம் நம்ம மூடி வச்சிடலாம். மூடி வச்சு ஓப்பன் பண்ணி பார்த்திங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ரெடி ஆயிரும். அது காய் குக் ஆயிரும் அந்த சுரக்காய். அதில் நம்ம வேக வச்சு அவிச்ச பருப்பு இருக்குது பார்த்திங்களா, தவறம் பருப்பு, அதை கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டிங்க அப்படின்னா இன்னும் உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ பாருங்கள், சுரக்காய் கூட்டு ரொம்ப சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை தாளிக்கிறதுக்கு தாளிப்பு கரண்டியை நம்ம அடுப்பில் வச்சுக்கலாம். அதில் ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் விட்டுங்க.
சின்ன ஸ்பூனாக மூணு ஸ்பூன் விட்றோம். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா ரெண்டு ஸ்பூன் ஒரு ஸ்பூன் போட்டுங்க. போ அதில் கடைகள் தமிழ் போட்டுக்கலாம். அதில் லைட்டாக கருவேப்பிலையை ஆட் பண்ணிக்கிறோம். கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற சுரக்காய் கூட்டில் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சுரக்காய் கூட்டு நமக்கு ரெடி ஆயிடுச்சு. ஸோ பாருங்கள், ரொம்ப சூப்பராக ஒரு கூட்டு சூடான சாதத்தில் நம்ம போட்டு சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். சுரக்காய் கூட்டு ரொம்ப ஹெல்த்தியாகவும் வெயிட் லாஸ்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாகவும் இந்த சுரக்காய் கூட்டு வந்து நமக்கு இருக்கும். இது வந்து ஒரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. இதை கண்டிப்பாக நீங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். அதோட கமெண்ட்ஸ் எதுவும் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிச்சின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலில் இதுவரையும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.